பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் தான் உண்மையான ஃப்ரெண்டாக இருந்து இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கரெக்டாக சேர்க்கணும் அப்படின்றதையும் நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். என்னோடய முதல் படமான நெஞ்சமுண்டு நேர்மீண்டு ஓடு ராஜாவுக்கு ஊடக பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணீங்க. படத்தை பற்றி நிறைய பேசுனீங்க. ஸோ இந்த படமும் நீங்கள் நிறைய பேசுகிறதுக்கு இடம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நிறைய ஜாலியான விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் நடிக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது, செட்டில் ஜாலியாக இருந்தோம், விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்லாம். ஸோ அங்கேருந்து அந்த ஹாப்பினஸ்ஸை எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக மக்களை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு நம்புகிறோம். அண்டு ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும். இந்த படம் கதை கேட்ட உடனேயுமே இது உடனே ஷூட் போகிறோம் அப்படின்னும் நாங்கள் நினச்ச மாதிரியே உடனே ஷூட் போனோம். யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கதை சொன்னார். நினச்ச மாதிரியே யுவன் சங்கர் ராஜா சார் எனக்கு ரெண்டாவது படத்தில் மியூசிக் போட்டார், விச் இஸ் நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறது. அதுதான் யுவன் சாரோட மியூசிக்கில் என்னோடய ரெண்டாவது படமே அமைஞ்சிருக்கு அப்படின்றது. ஸோ நினச்ச மாதிரியே அதுவும் நடந்தது. நினச்ச மாதிரியே நாங்கள் 29 நாளுக்குள்ளார படம் பண்ணி முடித்தோம். நினச்ச மாதிரியே நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துட்டால் வாழ்க்கை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. அப்படி நாங்கள் நினைக்காமல் வந்தது தான் இந்த கொரோனா. கிடச்சதுன்னா வேறு மாதிரி பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. நாங்கள் பிளான் பண்ணபடி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தள்ளி தள்ளி போச்சு. அது எல்லாமே ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாளில் நிறைய விஷயங்களை மக்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம். ஒரு படத்துக்கு போனால் பயங்கர ஜாலியாக எதை பற்றியும் யோசிக்காமல் சிரிச்சுட்டு வெளியே வந்துடலாண்டா அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா இந்த படத்துக்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்ல. படத்தை பார்த்து சிரிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஹாப்பியாக நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டருக்கு வாங்க. ஜாலியாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஃபேமிலியோட வரலாம், குழந்தை அண்ட் உங்களோட ஃபேமிலியோட மொத்தமாக வந்து பார்த்து ஹாப்பியாக வெளியே போகிற மாதிரி ஒரு படம். ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு வாங்க. அண்டு இப்படி நின்னோடனே எல்லோரும் நன்றி சொல்லுவாங்க. என்னோட டீம் எல்லாருக்குமே நன்றி. தனித்தனியாக ஒவ்வொருத்தர் அப்படின்னு சொல்லணும்னு இல்லை, இது ஒரு ஃபேமிலி. இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே எனக்கு ரெண்டு அண்ணனுங்க கிடச்சாங்க. டைரக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே ஒரு டீச்சர் கிடச்சாரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீல் தான் இருந்தது. நிறைய கற்றுக் கொடுத்தாரு அவர். ஆக்சுவலி உண்மையிலேயே அவர் ஒரு டீச்சர், மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பாடம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் எடுக்கும்போது எனக்கும் நிறைய பாடம் எடுத்திருக்காரு. அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ சார். அண்டு நடிகர்கள் எல்லாருமே என்னோட நண்பர்களாக இருந்தாங்க. மக்கள் எல்லாருக்குமே பிடிச்ச முகமாக இருந்தாங்க. ஸோ நிறைய பிடிச்ச முகம், நிறைய பிடிச்ச ஜோக்ஸ், நிறைய பிடிச்ச சீன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதில் கண்டிப்பாக. ஸோ தியேட்டர் வாங்க, படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இல்ல ஜாலியான படம் அவர் எடுத்த மூணு படத்துல செமபோதாகாத கம்ப்ளீட்டா ஒரு ஜாலியான படம். பானா காத்தாடியிலுமே நிறைய ஜாலியான சீன்ஸ் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படம். ஆனால் எனக்கு சந்தேகமே என்னென்னா, இவர் எப்படி காமெடி படம் எடுக்கிறார் அப்படின்றது தான். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸான ஒரு பர்சன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான, ரொம்ப சீரியஸான ஒரு டீச்சர். ஸோ அவர்கிட்டருந்து அதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கவங்க தான், ஐ மீன் காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அந்த பிஸ்னஸை ரொம்ப சீரியஸாக பண்ணக்கூடிய டேரக்டர் அவர். அவர் ஜாலியான பர்சனில் கிடையவே. உங்ககிட்ட ஜாலியாக பேசினாரா? ஐ மீன்